அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் அலகு இரண்டு அளவைகள் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு நான்காவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. எடுத்துக்காட்டு நான்கு, மலர்கொடி 650 மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்கினார், அதன் எடையை கிராமில் குறிப்பிடுக. நமக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அதை மில்லிகிராம் அலகில் கொடுத்துருக்காங்க. கிராம் என்ற அலகிற்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இதற்கு முன்னாடி பார்த்த மூன்று எடுத்துக்காட்டு கணக்குகளும் நீட்டல் அளவையில் கொடுத்துருந்தாங்க. இது நிறுத்தல் அளவை, மில்லிகிராம் கிராம் இந்த மாதிரி நிறுத்தல் அளவை. ஒவ்வொரு கணக்குக்கும் இந்த மெட்ரிக் அளவைகளை இப்படி எழுதும்போது இந்த அளவைகள் உங்களுக்கு நினைவில் கண்டிப்பாக பதிஞ்சிரும். நிறுத்தல் அளவில் உள்ள அலகின் வரிசை முறையை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். மேலின அலகு கிலோகிராம், அதற்கு அடுத்த கீழின அலகு ஹெக்டோகிராம், அப்படியே வரிசையாக பாருங்கள், டெகாகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், கடைசியாக இருக்கிற கீழின அலகு மில்லிகிராம். இப்போ நமக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மில்லிகிராம், மில்லிகிராம் எங்கே இருக்குது, இருக்கிறதுலே கீழின அலகு மில்லிகிராம் தான். இப்போ நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், கிராம், கிராம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போ கீழேருந்து மேலே போகணும். இப்போ கீழின அலகை மேலின அலகாக கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வகுக்கணும். எந்த எண்ணால் வகுக்கிறதுனா பாருங்கள், பத்து. ஒவ்வொரு அலகுக்கும் பத்து பத்தாக இன்க்ரீஸ் ஆகும். பத்து, நூறு, ஆயிரம். ஆகவே ஆயிரத்தால் வகுக்கணும். அடுத்தது என்ன பண்ணும், கணக்கில் கொடுத்த தகவலை எடுத்து எழுதிக்கலாம். மலர்கொடி 650 மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்கினார். மலர்கொடி வாங்கிய மாத்திரையின் அளவு அப்படின்னு போட்டுக்கலாம். சமம் 650 மில்லி கிராம். இதை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், ஆயிரத்தால் வகுக்கணும். 650 டிவைடட் பை 1000 வகுத்துக்கிட்டோம்னா அது கிராம் அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த இடத்துல கிராம் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ 650 ஆயிரத்தால் வகுக்கணும். நம்ம முன்னாடி கணக்கிலேயே சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு முழு எண்ணையும் கண்டிப்பாக தசம எண்ணாக எழுத முடியும். 650 எப்படி தசம எண்ணாக எழுதணும் அப்படின்னா 650.0. இப்போ ஆயிரத்தால் வகுக்கும்போது ரொம்ப ஈஸி தான். ஆயிரத்தில் எத்தனை சைபர் இருக்குது, 1, 2, 3 இருக்குது. இப்போது ஆயிரத்தால் வகுக்கும்போது தசம இடம் 3 இடங்கள் இடதுபுறம் நோக்கி கழித்து புள்ளி வைக்கணும். 1, 2, 3 இந்த இடத்துல தசம புள்ளி வந்துடும். ஆகவே 0.65 0 போட்டாலும் போடலாம், போடாட்டும் இல்லை, 0.650 கிராம். தசம புள்ளியை 3 இட மதிப்பு கழித்து புள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த 0 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் தசம புள்ளிக்கு வலது புறமாக 0 வந்ததுன்னா அதை நம்ம போட தேவையில்லை. 0.65 கிராம், இதுதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு ஐந்தாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.